உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செந்தில்குமார் இருக்கிறார் அவரிடம் நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்கின்ற வாரங்கள் கேட்போம் வணக்கம் டாக்டர் செந்தில்குமார் சார் எப்படி இருக்கீங்க டாக்டர் செந்தில்குமார் சார் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த தொகுதிக்காக நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கீங்க சார் இல்லை எதிர்க்கட்ச முறையில் வந்து நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் சேலஞ்சஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எதிர்க்கட்சியாக இருந்து நம்ம வந்து என்ன செயல்பாடுகள் வந்து பண்ண முடியுன்றது தான் வந்து ஒருத்தவங்களுடைய சேலஞ்ச் இருக்குன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அதாவது இருக்கக்கூடிய சாலைகள் வந்து தரமான சாலைகளாக போடுவதற்கான வசதிகள் என்னென்ன செய்யணும் போடப்படாத சாலைகள் அரூர்லேருந்து சேலத்துக்கு போகக்கூடிய சாலைகள் வந்து நான்கு நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக போடப்படாத சாலைகள் வந்து போட வச்சிருக்கோம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து மத்திய அரசாங்கம் கேட்டு அங்கே வந்து கழிப்பறை வசதிகள் இல்லாமல் இருந்துச்சு அது செஞ்சு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து லைப்ரரி இது மாதிரியான விஷயங்களில் கழிப்பறைலாம் யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழலில் இருந்துச்சு அதை பண்ணி கொடுத்துருக்கோம் ஆல் இண்டியா ரேடியோ வந்து தமிழ தருமபுரிக்கு வந்து அந்த நேர நீடிப்பு வேணும் ஏன்னா இங்கே விவசாயம் அப்படி இந்த சார்ந்த தொழில்கள் தான் பெண்தங்கி மாவட்டமாக இருக்கனால கேட்டிருந்தாங்க அது ஒரு மதிய நேரம் வரைக்கும் தான் இருந்துச்சு அது இரவு நேரம் வரைக்கும் நீடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதை கேட்டிருந்தோம் அப்புறம் ஒவ்வொரு ஊரில் வந்து கேட்கக்கூடிய மக்கள் கேட்கக்கூடிய அந்தந்த சின்ன சின்ன விஷயங்கள் அது மாதிரியான விஷயங்கள் திருவிளக்காகட்டும் ஏன்னா ஒவ்வொரு விஷயம் விஷயமே ஒரு சாதா விஷயங்களுக்குமே போராட வேண்டிய ஒரு சூழல் தான் இருந்துச்சு அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம் நிறைய விஷயங்கள் வந்து செய்யக்கூடிய இதில் வந்து அதாவது மத்திய அரசாங்கம் நம்ம நிறைய கேட்ட விஷயங்கள் வந்து மாநில அரசுடைய ஒத்துழைப்புடும் ஸோ அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சு வச்சுருக்கோம் அதாவது ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தவுடன் அந்த செயல்பாடு கொண்டு வரதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது அது இல்லாமல் அந்த எம்பி ஃபண்ட்ஸு வந்து ரெண்டு வருஷத்துக்கு நிறுத்தியிருக்காங்க அதே மாதிரி வந்து ரெண்டரை வருடத்துக்கு வந்து ஆக்சுவலாக வரல முதலாண்டுக்கு வந்து பாதி தான் வந்திருக்கு அதில் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்துச்சு புது புது கான்செப்ட்லாம் கொண்டு வரணும்னு நினச்சிருந்தோம் இந்த மாதிரி ஹீட் டாய்லெட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு புதுவிதமான வந்து பஸ் ஸ்டாப்ஸு மக்களுக்கு வந்து பயன்படுத்தது இது மாதிரி நிறைய புதுமையான விஷயங்கள்லாம் இருந்துச்சு பட் ஆனால் நிறுத்தியிருக்காங்க அந்த அலவன்ஸ் வந்து இது பண்ண உடனே வந்து ஓப்பன் பண்ண உடனே நிறைய விஷயங்கள் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து இன்னும் இருக்கும் இந்த தேர்தலை எதிர்கொள்ள திமுக வந்து விடியலை நோக்கின்னு ஒரு பயணத்தை தொடங்கியிருக்காங்க அந்த பயணம் பட்டியலில் உங்கள் பெயரும் ப இருக்கு நீங்களும் போயிட்டு நிறைய இடங்களில் மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி போயிட்டு இருக்கு விடியலை நோக்கி பயணம் மக்கள் என்ன சொல்கிறாங்க களத்தில் விடியலை நோக்கி வந்து இந்த தலைவரின் குரல் இந்த தேர்தல் பரப்புரை பார்த்திங்கன்னா வந்து தருமபுரிக்கு உட்பட்ட ஐந்து சட்டமன்ற தொகுதியை வந்து முடிச்சிருக்கோம் நாங்கள் போய் பேசுகிறதோடு வந்து நாங்கள் காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது மக்களிடம் வந்து அவங்க பேசுகிறது அவங்க தான் வந்து நாங்கள் இருக்கோம் அவங்க எல்லாமே வந்து ஆவலாக இருக்காங்க இந்த ஆட்சி வந்து எப்போ ஒரு மாற்றம் வரும் நமக்கு வந்து பல்வேறு திட்டங்கள் நம்ம கேட்குறோம் அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் மாதிரி தான் கொண்டு போகிறோம் இது கொண்டு வந்தது யார் இது வந்து இது பண்ணது யார் இந்த ஒம்பது வருஷத்தில் வந்து நம்ம நடந்தது என்ன தளபதி வந்து எவ்வளோ கொடுக்க சொன்னார் உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ சேர்ந்துச்சு ஓஏபிக்கு வந்து வருதா உங்களுக்கு கலைஞர் ஆட்சியில் இருந்துச்சா மகளிர் சுய உதவி குழு பொறுத்த வரைக்கும் இந்த சூழல் நிதி இப்போ கிடைக்கா இந்த ஆறு மாதத்துக்கு வந்து தள்ளுபடின்னு சொல்ல சொன்னோம் அது அது உங்களுக்கு கிடைச்சா மாதிரி ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் இருக்கும்போது வந்து மக்கள் அவங்களுக்கே அது புரியுது அவங்களுக்கே வந்து அவங்களே சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து என்ன கலைஞர் பண்ணியிருக்காரு அதுவும் தருமபுரி குறிப்பிட்டு அந்த சொல்ல கூட்டுக்குடி நீர் ஏன்னா அது மிகவும் வறட்சி நிறைந்த மாவட்டம் இங்கே வந்து அந்த ஒரு திட்டமும் இல்லைன்னா வந்து தண்ணீருக்கு வந்து மிகப்பெரிய தட்டுப்பாடு இருந்திருக்கும் இது மாதிரியான சூழல் அதே மாதிரி படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து வெளி மாநிலத்திலும் வெளி மாவட்டத்தில் தான் வேலைக்கு போயிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் இங்கே உள்ளூர்லேயே வாய்ப்பு வழங்குவதற்கு அந்த சிப்காட் இது மாதிரியான நிறைய வாக்குறுதிகள் வந்து நம்ம தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கடன் ஆகட்டும் விவசாய கடன் ஆகட்டும் இது எல்லாமே வந்து விவசாயிகள் இளைஞர்கள் எல்லாமே திமுகமான ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க ஏன்னா இவங்க வந்து இவங்க செய்வாங்கன்ற அந்த ஒரு நம்பிக்கை தான் வந்து எங்கே போனாலுமே பார்க்க முடியுதுதான் இருக்குது தூத்துமணியை தோற்கடித்த எம்பி டாக்டர் செந்தில்குமார் என்ன உங்களுக்கும் பாமகவுக்கும் பிரச்சனை இன்னும் எக்ஸ்ட்ரீமாக அதிகமாகிட்டே இருக்குது சமீபத்தில் அந்த விடியலை நோக்கி பயணம் போன இடத்துல வந்து இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த ஒரு குடும்பத்துக்கு நான் ஒரு லட்ச ரூபா கொடுக்க போகிறேன்னு போகிறீங்க அந்த இடத்துல அவங்க தடுக்கிறாங்க வாக்குவாதம் ஆகிறது என்ன சம்பவம் என்ன பிரச்சனை என்ன நடந்தது உண்மையிலே பாட்டாளி மக்கள் கட்சி தோழர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த நத்தமேடுன்ற ஒரு பொருள் குறிப்பிட்ட அந்த ஒரு கிராமத்தில் வந்து எப்பயுமே தேர்தல் பரப்புரை கூட இது வரைக்கும் யாருமே உள்ளார போனது கிடையாது நான் வந்து ஒவ்வொரு வீடாக போவேன்னு சொல்லிவிட்டு நான் உள்ளார போயிட்டு வந்தேன் அவங்க வந்து யூஸ்வலாக அது அவங்களுடைய சமுதாய பற்றுன்னு சொல்கிறதா இல்லை வந்து வேறு எதாவது சொல்கிறதான்னு தெரியல அவங்க மற்றவங்க யாரும் வந்துடக்கூடாது அவங்களுக்கு ஒரு பயம் உள்ளார வந்துட்டாங்கன்னா வந்து அது இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த இடத்தையும் வந்து யாரோ ஆக்கிரமிச்சுக்குவாங்களோ இல்லை சொல்கிறது நல்லது சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்க வந்துட்டால் அவங்களுக்கு அந்த ஒரு பயத்தில் வந்து இது பண்ணாங்க அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு பேர் எம்ஜிஆர் காலத்தில் இடஒதுக்கீட்டில் இறந்தவங்களில் தருமபுரி மாவட்டத்தில் சுப்பிரமணியன் ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்கார் அவருடைய வாழ்விநேர் தான் வந்து அவங்க நம்ம போய் பார்க்கணும்னு சொல்லியிருந்தது ஏற்கனவே அவங்க ஒரு வசதியான நிலையிலிருந்தால் அவங்களை வெறும் பார்த்துட்டு ஒரு மரியாதை நிமித்தமாக பார்த்துட்டு வந்துடலாம் அவங்க ஏழ்மையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பண உதவி பண்ணலாம் அது மாதிரியான ஒரு விஷயத்தில் இருபத்தி ஒரு பேரில் வந்து இவங்களுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் கொடுக்கறதுக்கான தயார் நிலையிலேருந்தும் அதுக்கு முதல் நாள் சொல்லியிருந்தோம் ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க வந்து அந்த அம்மாவுக்கு வந்து அந்த அம்மா இரவோட இரவா வந்து அவங்கள கடத்திட்டாங்க கடத்திட்டு வந்து அவங்களுக்கு அந்த பண உதவி போய் சேர முடியாத ஒரு சூழல் பண்ணாங்க சரி அது பண்ணட்டும் அது அவங்களுடைய அரசியல் அது பண்ணிவிட்டு போகட்டும் சொல்லிவிட்டு அந்த ஊருக்கு வந்து போயிட்டு அந்த சமாதிக்காது போய் மாலை வைக்கலான்ற அந்த ஒரு எண்ணத்தில் போனோம் ஆனால் அந்த ஊர் உள்ளாரே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க ஊர் உள்ளார வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை சொல்கிறாங்க பாமக தொண்டர்களோ அந்த மக்களோ என்ன சொல்கிறாங்க அவங்கள தடுக்கிறதுக்கு இதுதான் ரீசனபிள்னு ஒரு வார்த்தை அவங்க சொல்கிறது பதிவிடுறது என்னவாக இருக்குது இல்லை அந்த சமாதிக்கு ஏன் வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா வந்து அவங்க சொன்னது வந்து இது வன்னியர் சங்க இடம் நாங்கள் ஸோ அது ப்ரைவேட் இடத்துக்கு வந்து எப்படி ஒரு நீங்கள் உங்களை வரத்துக்கான அனுமதி நாங்கள் மாட்டோம்னு சொன்னாங்க சரி ஓகே அது வந்து அது அவங்க தனிப்பட்ட இது நம்ம வந்து பொதுவாக ஊருக்குள்ளார போயிட்டு வரலாம் அவங்க வந்து நம்ம போய் ரிக்வெஸ்ட் பண்ணலாம் அவங்க அதை சொன்னாங்கன்னா நம்ம வந்து அந்த ப்ரெஸ் கிட்ட வந்து இந்த பணம் என்றைக்குமே நம்மக்கிட்ட இருக்கும் அவங்க எப்போ வேணுன்னாலும் வந்து வந்து வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னோம் இப்போ கூட அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்லாம் இருக்குது அந்த மாதிரி ஏழ்மையில் தான் இருக்காங்க அவங்களுக்கு அந்த பணம் தேவைப்படுது அது என்ன சொல்கிறோன்னா ஒன்று இந்த நிகழ்வை பார்த்துட்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களோ இல்லை பெரிய ராமதாஸ் அவர்களோ அந்த இருபத்தி ஒரு பேர் குடும்பமே வந்து மிக ஏழ்மையான சூழ்நிலை தான் இருக்குது ஏன்னா இவங்க மத்திய அமைச்சராக இருக்கும்போது கூட இவங்களுக்கு பெரிய உதவி எதுவும் வரல குடிசையில் தான் இருக்காங்க நிறைய பேருக்கு அது உதவி வருது இது மூலமாக அவங்க செய்தாலும் சரி இல்லை நம்ம செய்கிறவங்களையாவது விட்டால் சரி இது மாதிரி செய்யறதுக்கான ஒரு ஒரு உதவியாக அவங்களுக்கு இருக்கு ஏன்னா அவங்க உயிரை தியாகம் பண்ணி வந்து அந்த வன்னியர் சங்கத்தையும் வந்து இதை வளர்த்துருக்காங்க அதனால அது ஒரு ஒரு ரெக்கக்னிஷனாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க இவ்வளவு வருஷம் உங்களுக்கு இல்லாத வந்து இது வந்து இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறாங்க இவ்வளவு வருஷம் நாங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா இறந்ததுல மூணு லட்சம் ரூபாய் வந்து வந்து கொடுத்தது வந்து இன்று வரைக்கும் வந்து கலைஞர் அவர்கள் தான் கொடுத்தாங்க மூவாயிரம் ரூபாய் பென்ஷன் வாங்குறது வந்து கலைஞர் அவர்களால் கொடுத்தது தான் வந்து இன்றைக்கும் வந்து குடும்பம் வாங்கிட்டு இருக்கு இது மாதிரி ஒரு ஒரு சூழலில் திமுக தான் என்றைக்குமே அவங்களுக்கு பக்கபலமாக இருந்திருக்கு அது மக்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்காக ஒரு சூழலாக வந்து இது அமைஞ்சிருக்கு சார் நீங்கள் ஒரு விளம்பரம் தேர்றீங்களா சார் இடஒதுக்கீடு போராட்டத்தை இப்போ பாமக கையில் எடுத்து போயிட்டுருக்காங்க சமீபத்தில் மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சது அதற்கு பிறகு விஓக்கள் கிட்ட மனுக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் நீங்கள் அந்த இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்தவங்களுக்கு உதவி செய்ய போகிறேன்னா அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய போட்டி டார்கெட் பாமக வச்சு போறதுனால மோதல் அங்கு இல்ல நாளைக்கு ஏதேனும் பிரச்சனை வந்தால் இருக்கக்கூடிய லேண்ட் ஆர்டர் இஷ்யூ கவர்மெண்ட் தான் இல்லை இப்போ நம்ம ஒன்றும் தப்பாக ஒன்றும் பண்ணலையே அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் நம்ம போய் உதவி பண்ணணும்னு நினைக்கிறோம் இதை வந்து ஒரு சமூக பிரச்சனையாக கொண்டு போகணுன்னு நினைக்கிறது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அதை அவங்க கொண்டு போகிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம அவங்களையே வெளிச்சம் காட்ட வேண்டியது ஒரு சூழல் வருது இதை மாதிரி நம்ம தயாராக இருக்கும் ஆனால் இவங்க விட மாட்டேன்றாங்க அவங்க ஏழ்மையில் இருக்காங்க பாமகவினர் ஒரு சிலர்கிட்ட விசாரிக்கும்போது அந்த குடும்பத்துக்கெல்லாம் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் இருக்கோம் வீடு கட்டி கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் இங்கே வந்து தேவையில்லாமல் இது திமுக வந்து அரசியல் குறிப்பாக டாக்டர் செஞ்சிருக்க அரசியல் செய்ய பார்க்குறாங்கன்றாங்க பாமக செந்தில்குமார் அரசியலில் இருந்து அரசியல் தான் செய்வார் அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அவங்க செய்ய வைப்போம் இல்லைன்னா வந்து செயல்பட வைக்கிறோம் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் ஆந்தன் டிவி உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அந்த அம்மாவோட வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து அவங்கள எடுத்து பேட்டி எடுத்து பாருங்கள் அவங்க வந்து என்ன மதமான நிலைமையில் இருக்காங்க அந்த பண உதவி வந்து அவங்க வாங்குறதுக்கு வந்து தயாராக இருக்காங்க ஆனால் இவங்க விடமாட்டேன்றாங்க அதனால் வந்து ஒரு உதவி பண்ணக்கூடிய ஒரு சூழலில் நம்ம இருக்கும்போது வந்து அது வந்து அது அரசியலாக்கிறமா இது இல்லையான்றது வந்து ஒரு அப்படி அரசியலாக்கணாமே ஒரு குடும்பத்துக்கான ஒரு உதவி போய் சேருது இல்லை அந்த இருபத்தி ஒரு பேர் ஏழ்மையில் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க செய்கிறாங்கன்னா அவங்க ஒன்றும் யாரும் திருப்தியா இல்லை அவங்களுக்கு வந்து அந்த ஒரு தியாகம் பண்ண ஒரு குடும்பத்திற்கு இருக்க வேண்டிய ஒரு நிலைமையில் வந்து அவங்க இன்றைக்கும் ஏழ்மையாக இருக்காங்க அந்த ஒருத்தரை இழந்திருக்காங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குடும்ப தலைவர்கள் இழந்திருக்காங்க அவங்க குழந்தைங்கள்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு இவங்க பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் அது தான் நம்மளுடைய வருத்தம் அதை நம்ம சொல்றோம் இது மூலமா அவங்க செஞ்சாங்கன்னா ரொம்ப திருப்தி அடைவாங்க இருபது சதவீதம் இட ஒதுக்கீடு கோரிக்கை அப்படி பாக்குறாரு டாக்டர் செந்தில்குமார் இல்ல அதாவது இப்போ சமுதாய ரீதியாக வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களோ ராமதாஸ் அவர்களோ வந்து இது வந்து எடுத்துட்டு போறாங்க ஆனா இந்த சூழல்ல பார்க்கணுன்னா அது வந்து ஒரு தேர்தல் பேரமா தான் பார்க்க வேண்டியதா இருக்கு இதை வச்சிக்க சாத்தியமா இருபது பர்சன்ட் கோரிக்கையே நியாயமானதா அதுதான் நான் கேட்கறேன் அவருடைய சமுதாயம் ஒரு இது குறிப்பிட்ட இதுக்கு வந்து இப்போ என்னென்னா அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் அரசியலில் இருக்கார் லாஸ்ட் டைம் சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா வந்து அனைவருக்கும் சம் இதானவர்கள் சொல்லிட்டு மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டடேட்டாக அவருக்கு அவரை பிரதிபலிக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க அதை ஃபாலோ பண்ண ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் கூட வந்து அவங்களுக்கு கிடைத்த ஏழு சீட்டில் வந்து மூன்று பேர் மட்டும்தான் வன்னியர் கொடுத்து நாங்கள் வந்து அனைவருக்கும் பொதுவானவர்கள்ன்ற ஒரு ரீதியில் வந்து மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்லாம் கொடுத்தாங்க அது பட்டாளி மக்கள் கட்சியிலேயே விமர்சனத்துக்குன்னாலும் ஸோ அந்த ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட்ல இருந்து இப்போ திருப்பி எப்படி வந்திருக்காங்கன்னா இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது நம்ம வந்து திருப்பியும் வந்து நம்ம சமுதாய அரசியல் வந்து தான் கொண்டு போகணும் ஜாதி அரசியல் கொண்டு போனால்தான் நம்ம இருக்க ஸ்டாண்டை வந்து ஹோல்ட் பண்ண முடியும் அந்த ஒரு இதில் இப்போ வந்திருக்காங்க அந்த இதில் வந்திருக்க ஒரு சூழலில் தான் வந்து இப்போ திருப்பி என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழலில் இது வந்து அவருடைய உடலை மட்டும் இதில் திண்ணிவனத்தில் வச்சுட்டு அவர் உணர்வையும் உள்ளத்தையும் வந்து இதுக்கு அமைச்சிருக்கார் போராட்ட காலத்தில் அமைச்சிருக்கார் ஆனால் சொன்னவர் வந்து தெளிவாக சொல்ல எப்படி இங்கே வந்து நம்ம பூத்தில் தான் இருப்போம் பூத்தில் தான் இருப்போம்னு சொல்லி தெளிவாக சொல்ல சொல்லாமல் நிறைய பேர் வந்து கடைசியில் எந்த பூத்துன்னு சொல்லாமல் பால் பூத்தில் இருந்தாங்களோ அதே மாதிரி ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் அவர் என்ன மாதிரியான ரிசர்வேஷன் மக்களுக்கு அந்த இருக்கக்கூடிய போராடக்கூடிய அந்த சமூகத்துக்கே ஒன்று ஒழுங்காக சொல்ல சொல்லாத ஒரு காரணத்தில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டான் ஒரு நாள் நம்ம தலைவர் வந்து ரிசர்வேஷன் சொன்ன ட்ரெயின் ரிசர்வேஷன் தான் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க போய் ஏமாந்த சொல்லி இருந்துச்சு இது மாதிரியான ஒரு சூழலில் இருக்கும்போது வந்து நம்ம என்ன அது வந்து சாத்தியமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாத்தியம் இல்லை அவங்க முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா ஒவ்வொரு சமுதாயம் ஆயிரக்கணக்கான சமுதாயங்கள் வந்து இந்தியாவில் இருக்கு இப்படி ஒவ்வொரு சமுதாயமே அவங்களுக்கு வந்து இது மாதிரி கேட்க போகுனா அது வந்து சாத்தியப்படாது நீதிமன்றத்துக்கு போனால் அது வந்து செல்படி இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்கணுன்னா இந்த போராட்டம் வந்து எதற்கு யார்கிட்ட என்ன கேட்குறாங்க ஏன்னா இவங்க மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவோட இவங்களுடைய கூட்டணி கூட்டணியில் இருக்குது அதே மாதிரி மாநிலத்தில் வந்து அதிமுக இருக்குது ஸோ இவங்க எதுக்காக போராடுறாங்கன்னா யார்கிட்ட கேட்டாங்க என்னென்னு கேட்குறாங்க எப்படி செயல்படுத்தணும்னு சொல்கிறாங்க இது மாதிரியான விஷயங்கள் வந்து எதுவுமே அவங்க வந்து ஒரு என்ன சாத்தியம் அது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் எதுவுமே பண்ணாமல் ஒரு எலெக்ஷன் பாஸ்டர் அதாவது சீட்டை பேரம் பேசுவதற்கான ஒரு விஷயமா தான் வந்து இது பார்க்க வேண்டிய ஒரு தேர்தலுக்காக பாமக கையில் எடுக்கிறாங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் உங்க தலைவர் சொல்றாரு நாங்க ஆட்சிக்கு வந்தா உள் இடஒதுக்கீட்டே கொடுப்போம் வன்னியர்களுக்குன்னு ஏன் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வராரு சொல்கிறோம் அந்த சமுதாயத்துக்கு பண்ணுன்னு நினச்சிட்டு அவர் சொல்கிறாரு தேர்தலில் ஒரு அரசியலில் தேர்தல் அரசியலில் சமுதாய வாக்குகளை வந்து சேகரிப்பது வந்து ஒவ்வொரு ஏற்கனவே ஒரு சமுதாயத்தை வந்து ஒருத்தவங்க சொல்லி ஏமாற்றியிருக்காங்க அதை அவங்களுக்கு வந்து இனி நீங்கள் ஏமாற வேண்டாம் உங்களுக்கு பக்க நாங்கள் இருப்போம்னு சொல்கிறது வந்து ஒரு த ஸ்ட்ராட்டஜி எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் அது சொல்கிறோம் பண்ணுது அதை மட்டும் ஏன் நீங்கள் வந்து தேர்தலுக்கான அரசியலாக பார்க்குறீங்க திமுகவும் அதை தான் செய்கிறது நான் தப்புன்னு சொல்லி அவங்க பண்ணுறது அவங்க பண்ணிட்டோம் தான் சொல்கிறோம் என்னுடைய பார்வையை கேட்டீங்க அது சரிப்பா அது வந்து நீதிமன்றம் போனால் அது வந்து செல்லுபடியாகாது அவர்களை வந்து வந்து இதை தேர்தலுடைய அந்த பேரம் பேசுவதற்காக ஒரு செய்கிறாங்கன்னு தான் சொல்கிறாங்க நான் அது ரைட்டு தப்புன்ற ரீதிக்கெலாம் நான் போகிறேன் என்னுடைய பார்வையை கேட்டிங்க அது வந்து அவங்க பேரம் பேசுவதற்காக ஒரு செய்கிறாங்கன்னு சொல்கிறேன் திமுக ஆட்சிக்கு வந்தால் அவர்களுடைய கோரிக்கை அந்த சமூக மக்களுடைய கோரிக்கை நிறைவேற வாய்ப்பு இருக்குங்க இருபது சதவீதம் வந்து நம்ம இப்போ எப்படின்னு சொல்ல உள்வதுக்கீடு லாஸ்ட் டைம் இவர் தலைவர் வந்து விக்ரவாண்டியில் என்ன சொன்னாரோ அது செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் தர்மபுரி தொகுதி எப்படி இருக்குது உங்களுக்கு களம் சாதமாக இருக்குமா தருமபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைச்சர் கே பி அன்பழகன் வந்து பாலக்கோடை பொறுத்த இப்போ ஒவ்வொரு அஞ்சு சட்டமன்ற தொகுதி வருது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வந்து மேலோங்கியே வந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக கொண்டு போகிறோம் குறிப்பாக அன்பழகன் இருக்கக்கூடிய அந்த இருபது ஆண்டு காலமாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அமைச்சர் அன்பழகன் அங்கே வந்து இரண்டு வார்த்தைகளை சொல்லி ஏமாற்றி வந்திருக்கார் ஒன்று வந்து தூள் ஏரி இன்னொன்று வந்து எண்ணெய்கால் புதூர் இந்த ரெண்டு தண்ணீர் பிரச்சனையை பற்றி வந்து இருபது ஆண்டு காலமாக இதோ வருது இதோ வருது இதோ வருதுன்னு சொல்லி இது இதுவரைக்கும் வந்து பாடு காரணம் அதனால வந்து அந்த ஒரு ரெண்டு திட்டம் வந்து எங்களுடைய தேர்தல் அறிய கண்டிப்பாக இடம்பெறும் தேர்தல் மட்டும் இடம்பெறாமல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த செயல்பாட்டுக்கு கொண்டு வர சொல்லு சொல்லியிருக்கோம் அது ஏற்கனவே மக்கள்லாம் திரண்டு அங்கே நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு ஏற்கனவே எதற்கு அது ஜியோலாம் பாஸ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி வந்து எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாக்கு ஒருத்தர் எடப்பாடி அவர்கள் வந்தப்போ கூட வந்து என்னாச்சுன்னா எல்லா ஊர்லேயுமே அந்த பேனர் வச்சுருந்தான் இந்த திட்டத்துக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ணி இது நடந்தது வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஸோ ஜன அப்போ இருந்து வந்து திருப்பி இது வரைக்கும் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு தூர் வாடப்பட்டல ஒரு சின்ன இது கூட பண்ணல நம்ம ஒரு தடவை ஒரு ஆயுதவு நாற்பது வந்த இது மாதிரி ஒண்ணு அப்போ வந்து ஒரு நாலு செடி வெட்டினாங்க அந்த நாலு செடி வெட்டினதோடு சரி இது வரைக்கும் எந்த விதமான வேலைகளும் செய்யப்படலை அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் போராடின பின்னாடி வந்து நாற்பது நாற்பது லட்சம் ரூபாய்க்கு வந்து சாயில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ தூள் ஏரியை பொறுத்த வரைக்கும் அறுபது எழுபது கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் அது ஒன்றும் எதுவும் பண்ண ஆரம்பிக்கல அதே மாதிரி இது இப்போ ஜியோ போட்டு இப்போ பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க பெண்ணாகரம் தொகுதியை பார்த்தீங்கன்னா ஒகனக்கல் உபரி குடிநீர் ஏன்னா ஒகனக்கல் கூட்டுக்குடி நீர் கொடுத்து கொடுத்தது வந்து கலைஞர் ஆட்சியில் தான் அந்த உபரி குடிநீர் திட்டம் தருமபுரி சட்டமன்ற தொகுதி பார்த்திங்கன்னா வந்து இங்கே சிப்கார்ட் மெயினாக வந்து இளைஞர்களுக்கு படித்தவர்களுக்கு வேணாம் இது அதே மாதிரி பாப்புரட்டிவ பட்டி பார்த்தீங்கன்னா எட்டு வழிச்சாலை விவசாயிகளுக்கு எதிரானது நானும் விவசாயி என்று சொல்லக்கூடிய மிஸ்டர் பழனிசாமி வந்து விவசாயத்துக்காக என்ன பண்ணார் என்ன பண்ணாருன்னு கேட்பார் திமுக பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம் கடன் தள்ளுபடி எல்லாரும் கொடுத்தது வந்து திமுக இலவச மின்சாரம் விவசாயிகள் கொடுத்தது வந்தது உழவர் சந்தை கொடுத்தது நாங்கள் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் கொண்டு வருது இது மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காரு என்ன பண்ணிருக்காரு நிறைய பேர் கேட்குறாங்க நிறைய பேருக்கு தெரியல அவர் நிறைய பண்ணியிருக்கா விவசாயிகள் அதாவது எட்டு வழிச்சாலையில் வந்து அவங்களோட நிலத்தை அபகரிச்சிருக்காரு அந்த நிலத்து நிலத்தில் வந்து பயிரிடுவதற்கு பதிலாக வந்து தாழ்வு ஊற்றியிருக்கார் இது மாதிரியான நிறைய நன்மைகள் வந்து விவசாயிகளுக்கு செஞ்சிருக்கார் ஸோ அது அந்த விஷயம் அரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய மலைவாழ் மக்கள்லாம் இருக்கக்கூடிய சாலைகள்லாம் எழுபது ஆண்டு காலமாக போடப்படாத சாலைகள்லாம் இருக்குது இது மாதிரியான ஒவ்வொரு விஷயங்கள் வந்து தருமபுரிய பதவியை வரைக்கும் கால்சென்ட்ரீட் பண்ணிருக்கோம் இந்த முறை களம் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்றீங்க ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது சில விஷயங்கள வந்து சரி பண்ண வேண்டிய சூழல்கள் இருக்கும் அது வந்து இப்போ ஒவ்வொரு இதுவாக நாங்கள் பா பண்ணக்கூடிய விஷயங்களில் அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய நன்றி டாக்டர் செந்தில்குமார் சார் நன்றி